ஹலோ கைஸ், இன்னொரு வெனஸ்டே ஃப்ளாஷ்பேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வெனஸ்டே ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம எந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த 90s கிட்ஸுக்குலாம் ஃபேவரட்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் முந்தானை முடிச்சு. இந்த படத்தில் மெயின் ரோல் யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ், ஊர்வசி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வசி அவங்க ஊரில் ரொம்பவுமே ஜாலியான ஒரு பொண்ணாக வளர்ந்துட்டு வராங்க. இந்த சமயத்தில் பாக்யராஜ் அவர்கள் ஊர்வசி இருக்கிற ஊரில் ஒரு டீச்சராக வேலைக்கு சேர்றாரு. தென் பாக்யராஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் இறந்துருந்து அவர் ஒரு கை குழந்தையை வச்சுட்டு அந்த டீச்சர் வேலையை பார்த்துட்டு வருவார். இந்த சமயத்தில் ஊர்வசி அவர்களுக்கு பாக்யராஜ் மேலே காதல் வரும். பட் பாக்யராஜ் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமலே இருப்பாரு. ஆனால் ஊர்வசி அவர்கள் கடைசியில் ஒரு ட்ரிக் பண்ணி பாக்யராஜ் அவர்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனாலுமே பாக்யராஜ் அவர்களுக்கு ஒண்ணுமே ஊர்வசியை பிடிக்காம தான் இருக்கும். கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இதுல முக்கியமா என்ன பாசிட்டிவா சொல்லுவ அப்படினு பாத்தீங்கன்னா, டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் ப்ளே. இந்த படத்தோட டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் தான். அவரோட ஸ்கிரீன் ப்ளே பத்தி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, வேற லெவலா இருக்கும் இந்த படத்துல இருக்க ஸ்கிரீன் ப்ளே. 2.5 மணி நேரம் வருது. நீங்க இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த படம் எப்ப முடிஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளவு சூப்பரா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஸ்கிரீன் ப்ளே இருக்கும். இந்த படத்துல பாடுற பாட்டுமே ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இது வந்து ஒரு காமெடி டிராமா கலந்த ஒரு படம் தான். நீங்க ஒரு போரான ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஒரு செம்மையான வைப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு வெனஸ்டே ஃபோன் நீங்க மிஸ் பண்ண ஒரு கிளாசிக் படத்தெல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ணணுமா, மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.